எவால்வேட் மதிப்பு காண்க. இன்டெக்ரல் 0 to π/2 e பவர் மைனஸ் டென் எக்ஸ் டிவைடட் பை காஸ் பவர் 6 எக்ஸ் டிஎக்ஸ். இந்த கொஸ்டின் அப்படியே பார்த்து எழுதிங்க, பார்த்து எழுதியாச்சு. இன்டெக்ரல் 0 to π/2 நியூமினேட்டர் வர e பவர் மைனஸ் டென் எக்ஸ் பார்த்து எழுதியாச்சு, டிவைடட் பை காஸ் பவர் 6 எக்ஸ் டிஎக்ஸ் எழுதியாச்சா. அதுக்கப்புறம் இன்டெக்ரல் சிம்பிள் பார்த்து எழுதிட்டோம். லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் π/2 எழுதியாச்சு. நியூமினேட்டரில் வர தொகுதியில் வர நியூமினேட்டரில் வர e பவர் மைனஸ் டென் எக்ஸ் எழுதியாச்சு. இப்போ ஒரு கொஷின் கேட்பேன், 1 by cos x என்னன்னு கேட்டால் நீங்கள் சீக்கன் எக்ஸ் சொல்லுவீங்க. அதே போல் 1 by cos power 6x சீக்கன் பவர் 6x சொல்லுவீங்க. அதான் எழுதிக்கிறேன், சீக்கன் பவர் 6x சீக்கன் பவர் 4x இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். சொல்லிட்டோமா திரும்பி, இன்டெக்ரல் இன்டெக்ரல் 0 to π/2 e பவர் மைனஸ் டென் எக்ஸ் அப்படியே எழுதிட்டேன். 1 by cos x சீக்கன் எக்ஸு, அப்போ 1 by cos power 6x கேட்குறேன், நீங்கள் சீக்கன் பவர் 6x சொல்கிறீங்க. வெரி குட். அந்த சீக்கன் பவர் 6x சீக்கன் பவர் 4x இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு நம்ம வசதிக்காக எழுதிக்கிறோம். டிஎக்ஸ் வருது, அப்படி டிஎக்ஸ் எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இன்டெக்ரல் 0 to π/2 e பவர் மைனஸ் டென் எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். சீக்கன் பவர் 4x சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் பவர் 2 எழுதலாம். திரும்பி சொல்லிட்டோமா, சீக்கன்ஸ் பவர் 4x சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் பவர் 2. இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்முலா 1 plus tan² x ஹோல் பவர் 2. திரும்பி சொல்கிறேன், சீக்கன் பவர் 4x சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் பவர் 2, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 2. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னா 1 plus tan² x பவர் 2 எழுதுறோம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். ஒன்றுமே இல்லை, இங்கே வர சீக்கன் பவர் 4x சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னா 1 plus tan² x உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு டேன் எக்ஸ்னா டீனும், இதை டிஃபைஷன் பண்ணால் டிடி ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னு நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். எங்கெல்லாம் டேன் எக்ஸ் வருதோ அங்கே டீன் எடுத்துக்க போகிறோம். அப்போ அதை டிஃபைஷன் பண்ணால் டிடி ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். டேன் எக்ஸ்னா டீன் எடுத்துக்குவோம், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னா டிடின்னு எடுத்துக்குவோம். லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும், இது எக்ஸ் லிமிட்டு நம்ம டீக்கு கொண்டு வரணும். அப்போ என் எக்ஸ் டென்ஸ் டு 0, இங்கே டேன் 0 என்ன கிடைக்கும், டேன் எக்ஸில் எக்ஸ் 0 போட்டால் டேன் 0. அப்போ டேன் 0 0, டி டென்ஸ் டு 0, வென் எக்ஸ் டென்ஸ் 0 டி டென்ஸ் டு 0. அதே மாதிரி அப்பர் லிமிட் π/2, வென் எக்ஸ் டென்ஸ் டு π/2 டேன் π/2 கிடைக்கும் இன்ஃபினிட்டி. அப்போ எக்ஸ் டென்ஸ் டு π/2 டி டென்ஸ் டு π/2. இது எல்லாத்தையுமே டேன் எக்ஸ் வரத்தில் டி, சீக்கன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வரத்தில் டி டி, எக்ஸ் லிமிட் 0 டி லிமிட் 0 மாற்றணும், எக்ஸ் லிமிட் π/2 டி லிமிட் இன்ஃபினிட்டின்னு மாற்ற போகிறோம். மாற்றலாமா, 0 இன்டெக்ரல் 0 லோயர் லிமிட் அப்பர் லிமிட் π/2 இன்ஃபினிட்டி மாற்றியாச்சு. இக்கு இ டேன் எக்ஸ் வருது, அப்போ டீன்னு போடணும். மைனஸ் டேன் எக்ஸ் வருது, அப்போ இ பர் மைனஸ் டி. ப்ராக்கெட் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், 1க்கு 1, ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு. டேன் எக்ஸ்னால் டி, டேன் ஸ்கொயர் எக்ஸ்னா டி ஸ்கொயர், ஹோல் பவர் 2 இருக்குது, அந்த ஹோல் பவர் 2 போட்டுறோம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னால் என்ன பண்ணணும், டிடி. எல்லாம் செஞ்சாச்சு. அதுக்கடுத்த ஸ்டெப் ஒன்றுமே இல்லை, எலமெண்ட்ரி. இன்டெக்ரல் 0 to ∞ அப்படியே எழுதிக்குவோம், இ பவர் மைனஸ் டிடி அப்படியே எழுதிக்குவோம், இந்த டிடி அப்படியே எழுதிக்குவோம். இந்த 1 plus t² ஹோல் ஸ்கொயர் மட்டும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். அது மாதிரி எழுதியாச்சு, ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1, 2ab 2 3t² ப்ளஸ் பி ஸ்கொயர் டி பவர் 4. அதுக்கப்புறம் இந்த இ பவர் மைனஸ் டி, இ பவர் மைனஸ் டியை இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். இ பவர் மைனஸ் டியை இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். தனித்தனியாக இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம், தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி டிடி போட்டு தனித்தனியாக வச்சுக்கிறேன். இன்டெகிரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் டிடி, இ பவர் மைனஸ் டி டிடி. அதுக்கப்புறம் இன்டெகிரல் 2 இந்த 2 இருக்கா, 2 இன்டெகிரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் டி, இ பவர் மைனஸ் டி டி ஸ்கொயர் டிடி ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு. இன்டெகிரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் டி, டி பவர் 4 டிடி. செப்பரேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறோம் அழகாக. இன்டெகிரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் டி டிடி, அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 கான்ஸ்டன்ட் வழி எடுத்துக்கிறோம். இன்டெகிரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் டி டி ஸ்கொயர் டிடி, அதுக்கப்புறம் இன்டெகிரல் 0 to ∞ இ பவர் மைனஸ் டி டி பவர் 4 டிடி. இந்த காமா இன்டெகிரலில் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம், இன்டெகிரல் லிமிட் 0 to ∞ வந்து எக்ஸ் பவர் என் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் வந்ததுன்னா, இது இந்த ஃபார்மேட்டில் வருது, அப்போ காமா இன்டெகிரல் யூஸ் பண்ணலாம். இது இந்த இந்த இதுவும் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ் பவர் என் வரல. இதை மட்டும் செப்பரேட்டாக இன்டெகர் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணலாம், காமா இன்டெகிரல் யூஸ் பண்ணலாம். செய்யலாமா பார்ப்போம். இன்டெகிரல் இ பவர் மைனஸ் டி டிடி மைனஸ் இ பவர் மைனஸ் டி
இன்டகிரேஷன் பண்ணா இன்டகிரல் இ பவர் மைனஸ் டி டிடினா மைனஸ் இ பவர் மைனஸ் டி லோயர் லிமிட் ஜீரோ அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி. இங்கே காமா இன்டகிரல் யூஸ் பண்ண போகிறோம். டூக்கு டூ என்னு என்னென்னு கண்டுபிடிங்க, என்னு டூ தெரிஞ்சு போச்சு, ஏ என்ன தெரிஞ்சுது பாருங்கள், ஏ வந்து ஒன்று. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா என் ஃபேக்டரியல் என்ன டூ, டூ ஃபேக்டரியல் இந்த டூ ஆல்ரெடி இருக்குது. ஏ பவர் என் ப்ளஸ் ஒன், ஏனா ஒன்று, ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன்னா டூ ப்ளஸ் ஒன், என் வந்து டூ, டூ ப்ளஸ் ஒன் த்ரீ, ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இதில் அப்ளை பண்ணால் என் வந்து ஃபோர், ஏ வந்து ஒன்று, என் ஃபேக்டரியல் அப்போ என் ஃபேக்டரியல்னால் என் ஃபோர், ஃபோர் ஃபேக்டரியல் என் ஏ பவர் ஏனாங்க ஒன்று மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன், என் ஏ வந்து ஒன்று, ஒன் பவர் என் ப்ளஸ் ஒன் என்ன ஃபோர், ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ். அதுக்கப்புறம் அப்பர் லிமிட்டு மைனஸ் காமனாக வச்சுக்கிறேன், இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் லோயர் லிமிட் இ பவர் ஜீரோ. இதை வந்து சி டூக்கு டூங்க இருக்குது, டூ ஃபேக்டரியல்னால் ஒன் இன்ட்டு டூ, டூ ஃபேக்டரியல்னால் ஒன் இன்ட்டு டூ, டூ டிவைடட் பை ஒன் கியூப்னா ஒன் தான். ஃபோர் ஃபேக்டரியல்னால் ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர், ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் மறுபடியும் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும். ஒன் பவர் ஃபைவ் ஒன் தான். அப்போ பாருங்கள் இது ஜீரோ, இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஜீரோ, இ பவர் ஜீரோ ஒன், இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இது ஜீரோ விட்டுருங்க, அது இது ஒன்றுங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் கிடைக்கும். இப்போ ப்ளஸ் ஒன் ஃபோரு ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஒன் ப்ளஸ் இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி நைன். அப்போ கொஷினை எழுதி ஈக்குவல் டு டுவெண்ட்டி நைன் போடுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.